செவ்வாய் கிரகத்தில் புயல் காரணமாக காணாமல் போன நாசா அனுப்பிய ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் மொத்தமாக செயலிழந்து இருக்கிறது. இதனுடைய செயல்பாடு முடிவடைந்து விட்டதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சகாப்தம் முடிவடைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். மனித குலம் நிகழ்த்திய அசாத்திய சாதனை ஒன்று தற்போது இயற்கை காரணமாக முடிவிற்கு வந்துவிட்டது. சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேன் படத்தில் எப்படி சூப்பர்மேன் இஸ் டெட் என செய்தித்தாள்களில் செய்திகள் வருமோ அப்படித்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டெட் என தற்போது அமெரிக்க செய்தி சேனல்களில் ஒளிபரப்பி வருகிறார்கள். அமெரிக்கா அனுப்பிய ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் மொத்தமாக செயலிழந்து உள்ளது. செவ்வாய் கிரகத்தின் புயல் காரணமாக இதன் தொடர்பு மொத்தமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2003 ஜூன் மாதம் அனுப்பப்பட்டு 2004 ஜனவரி மாதம் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் இறங்கியது. இது மனித வரலாற்றில் மிக முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் 3 வாரம் கழித்து இந்த ரோவர் தனது பணிகளை தொடங்கியது. அப்போதில் இருந்தே 14 வருடங்கள் மிக தீவிரமாக இந்த ரோவர் உழைத்தது. இந்த வெற்றியை மக்கள் அந்த ரோவர் தரையிறங்கிய போதே பெரிய அளவில் கொண்டாடினார்கள். 2004 நாசா இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தியது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இதனை அடுத்தே நாசா செவ்வாயை ஆராய வரிசையாக ரோவர்களை உருவாக்கியது. மற்ற நாடுகளும் இந்த முயற்சியில் இறங்கியது இதன் பின்னர்தான். செவ்வாயில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை பார்க்கவே இந்த ரோவரை அனுப்பினார்கள். இதன் ஆயுட்காலம் 90 நாட்கள் என கணிக்கப்பட்டது. அதேபோல் 90 நாட்களில் செவ்வாயில் ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்ததற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி நாசாவிற்கு ரோவர் அனுப்பியது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இந்த ரோவர் தொடர்ந்து இயங்க தொடங்கியது. சூரிய ஒளியில் இது சார்ஜ் ஏற்றி இயங்கக்கூடியது என்பதால் தொடர்ந்து தனது ஆராய்ச்சிகளை செய்து வந்தது. இதனால் 90 நாட்கள் திட்டமிடப்பட்ட இது வெற்றிகரமாக 14 ஆண்டுகள் கடந்து சாதனை படைத்தது. செவ்வாயில் இதுவரை இது 45 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இருக்கிறது. இந்த ரோவர் இவ்வளவு நாட்களாக எல்லா செவ்வாய் கிரக புயலிலும் தாக்குப்பிடித்தது. இது அனுப்பும் புகைப்படங்கள் பல ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புயல் காரணமாக இதற்கு முன் ஒருமுறை கூட ரோவர் செயலிழந்தது கிடையாது. இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் மோசமான புயல் ஒன்று அங்கு வீசியது. செவ்வாய் வரலாற்றிலேயே இல்லாத மிகப்பெரிய புழுதி புயல் என இது கூறப்பட்டது. செவ்வாய் கிரக புயல் காரணமாக இந்த ரோவர் மொத்தமாக செயலிழந்து விட்டது. செவ்வாய் கிரகம் அடிக்கடி புயல் அடிக்கக்கூடிய கிரகம் என்பதால் அதற்கு ஏற்றாற்போலத்தான் இது வடிவமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 15 இரவு செவ்வாய் கிரகத்தில் பெரிய புயல் வீசியுள்ளது. செவ்வாயின் 3/4 பகுதியை இந்த புயல் மொத்தமாக ஆக்கிரமித்தது. இதனால் அந்த ரோவர் காணாமலேயே போனது. இந்த புயல் காரணமாக ரோவரின் தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. சரியாக புயல் வீச தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இது நடைபெற்றது. புயல் கொஞ்சம் கொஞ்சமாக ரோவரை நெருங்கி வரும்போது அதை ரோவர் படம் பிடித்துள்ளது. ஆனால் அதன் கடைசி புகைப்படத்திற்கு பின்னர் அதன் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ரோவர் இயங்காமல் இருந்தது. புயல் காரணமாக இந்த ரோவருக்கு சூரிய ஒளியும் கிடைக்கவில்லை. அந்த அளவிற்கு செவ்வாயை புயல் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாகவே ரோவருக்கு சூரிய ஒளியும் கிடைக்காமல் போனது. இதனால் சார்ஜ் இல்லாமல் அந்த ரோவர் அணைந்து போயிருக்கிறது. அதன் பின்பு இதனுடன் நாசா ஒருமுறை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனுடைய ஒரே ஒரு பாகம் மட்டுமே இடையில் ஒருமுறை கண்டெடுக்கப்பட்டது. இதனுடன் கடந்த 7 மாதங்களாக தொடர்பு கொள்ள கடுமையாக முயற்சித்தனர். ஆனால் அந்த ரோவரில் படிந்த தூசு இதனை தொடர்ந்து செயல்பட முடியாமல் போனது. இதனை அடுத்து நேற்று இதனை கடைசியாக தொடர்பு கொள்ள முயன்றார்கள். நேற்று இரவு இந்த முயற்சி நடைபெற்றது. ஆனால் நேற்றும் இதனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறுகிறார்கள். இதனுடைய செயல்பாடு முடிவடைந்து விட்டதாகவே இன்று நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது. அதன்படி விண்வெளித்துறையில் சகாப்தமாக பார்க்கப்படும் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் 14 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய செயல்பாட்டை மொத்தமாக நிறுத்தப் போகிறது.